பவி, அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும். நம்ம தோட்டத்தில் ஒரு புது வரவு பாருங்க, இதுதான் மிராக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்களா. இந்த பழம் வந்து சாப்பிட்டோம்னா நாக்கில் அப்படியே இனிப்பாக இருக்குங்க, ரெண்டு மணி நேரத்துக்கு அது வந்து அந்த இனிப்பு வந்து நாக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கேன்சர் பேஷண்டெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது நான் எலுமிச்சை மலமெல்லாம் கொடுப்பாங்களா, அதிக சிட்ரிக் ஆசிட் கொடுக்கும்போது அவங்களுக்கு புண்ணாக இருக்கிறதுனால சாப்பிட முடியாதான், குடிக்க முடியாது அந்த புளிப்பெல்லாம். அதனால் இந்த பழம் சாப்பிட்டுட்டு குடித்தாங்கன்னா இனிப்பாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ வேணால் புளிப்பு சாப்பிட்லாம். நீங்கள் இந்த பழம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு எலுமிச்சை பழம் சாப்பிட்டிங்கன்னா வெறும் எலுமிச்சை பழம் அப்படியே பிச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரி நல்லா இனிப்பாக இருக்குங்க. ஜூஸ் குடித்தாலும் ஜூஸ், எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தாலும் அப்படி தான் இனிப்பாக இருக்குங்க. இதுதான் மிராக்கல் ஃப்ரூட், வாங்க நம்ம பறிச்சுக்கலாம். ரெண்டு பழத்தை பறிச்சுக்கலாம் பார்த்தீங்களா, இன்னும் மூணு பழம் இருக்குது பாருங்கள். இதுதான் காய் பார்த்தீங்களா, பூ பாருங்கள், இது ரொம்ப சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது. பூ இது முன்னாடியே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே செடி வச்சுருந்தேங்க, காய்ச்சிட்டு இருந்தது எப்படின்னு தெரியல, ரொம்ப வெய்ய தாங்காமல் என்னமோ காஞ்சி போச்சுங்க. திரும்பி நான் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன், வாங்கி ஒரு மாதம் ஆச்சு. சரி வெயில் குறையிட்டு மேலே வந்து வைக்கலான்னு கீழே வச்சுருந்தேன். அப்பப்போ பழம் பறித்த ரெண்டு மூணு பழம் பிச்சுருக்கேன், இதெல்லாம் அப்போ காயாக இருந்துச்சு, மறுபடியும் இதுவும் பழம் ஆகிட்டு வருது பாருங்கள். பச்சை மூக்குத்தி அவரை பூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கு கலர். அங்கே பச்சை மூக்குத்தியோட அவரையோட பூ இன்றைய அறுவடை மூக்குத்தி அவரை நிறைய இருக்குங்க, பறிச்சுக்கலாம் பாருங்க. நல்லா பெருசா இருக்குதுங்க, நிறைய உள்ள இருக்கு. இது பாருங்க நல்லாவே பெருசாயிடுச்சு. கொஞ்சம் இலசா இருந்தால் நல்லா இருக்கும். இங்க பாருங்க கொத்து கொத்தா இருக்கு. இல்லை நிறைய இருக்குதுங்க பாருங்க,
இலைக்கு பின்னால் மறைஞ்சிட்டு இருக்கு. பாருங்கள் இந்த டைமு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த சின்ன டபுள் டோரில் ஒரு சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டிருக்கிறதுல வெறும் முகூர்த்தி அவரை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஒரு 4 செடி இப்படி போட்டிருக்கேன். அது எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு கிடக்கு. ஏன்னா ஒரு செடி போட்டிருந்தா நிறையா காய்க்கும். ஏதாவது அது சப்போஸ் பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 4 நாற்று விட்டேங்க அதில். அதில் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க இங்கெல்லாம் இருக்குது. பாதிகள் உடஞ்சிருச்சு. பாருங்க இது புடலங்காய் இது வச்சுருக்கேன், ட்ரிக்கி ட்ராப் வச்சுருக்கேன். இருந்தாலும் கவர் கட்டிக்கிட்டுருக்குறேங்க, பிஞ்சிறங்கிட்டுருக்கு பாருங்கள். ஒரு பெருசாக வந்திருக்கு, அது கல் கட்டி கவர் கட்டி விட்டுருக்கேன். இது பூனைக்காலிங்க, என்ன பூ வைக்கலைங்க. எல்லாம் ஒரே டைம் தான் நாற்று நட்டுனது, எதை போட்டது நாற்று நட்டுனதெல்லாம். ஆனால் அதெல்லாம் காய்க்கு வந்துடுச்சு, இன்னும் அது காய் வரலைங்க. அவரைக்காய் இது பாருங்கள், இங்கே பாருங்கள் கீழெல்லாம் இருக்குது. அழகாக இருக்குங்க. ஏதாவது இருந்துட போகுது செடிக்குள்ள. இங்கே எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு நிற்குது. கீழே வரைக்கும் இருக்கு. மண்ணுக்குள்ளெல்லாம் முட்டிகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஒரே கொத்தா இருக்குது. பாருங்க எல்லாம் பறிச்சுட்டு காமிக்கிறேன். சரி இன்னைக்கு இதே பொரியலுக்கு போதும். காராமணியெல்லாம் நிற்கிது, நிற்கட்டும்.
நாளைக்கு பறிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, பீக்கங்காய் தம்பட்டை அவரையை பறிச்சிடலாங்க. இன்னைக்கு சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்க, எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு. விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு சாம்பாருக்கு தம்பட்டையவர் எல்லாம் புது வரவு தான். தம்பட்டையவரை சாம்பார் ரெண்டு தான் இருக்குங்க. தம்பட்டையவரை சாம்பார், மூக்குத்தி அவரை பொரியல், தக்காளி இருக்கும் போல். தக்காளி வீட்லேயே இருக்குது, அதான் வெளியில் விற்றுட்டு போகுது பாருங்கள், 3.50 ரூபான்னு. நம்மளை ஷூட்டிங் இது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாமே தக்காளி தக்காளி 3.50 ரூபான்னு விற்றுட்டு போகுது. அது ஒரே இடத்துல நின்று கத்திட்டு இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. மேலே வண்டி போட்டுன்னு தக்காளியும் பறிச்சிடும். ஏன் தக்காளி தனித்தனியாக வச்சுருக்கேன்னா, நல்லா ஒன்றா வச்சோம்னா, லைனாக வச்சோம்னா, பூச்சி பிடிச்சினா நல்லா லைனாக பிடிச்சிருதுங்க. அதனால் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாவு பூச்சி பிடிச்சா அப்படியே தொடர்ந்து ஒன்றில் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, மாங்கன்று இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து 1 மந்த் இருக்கும், மண் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது கீழே இந்த பேக்கெட்டில் இருக்கும்போதே பூ வச்சிருச்சு. இது விடலாமா இல்லை கட் பண்ணணுமான்னு தெரியலங்க. இது எப்போவுமே காய்க்கிற மரம் இது. ஆமாம், பார்ப்போம். இதுக்கும் ஒட்டுக்கண்ணுங்க இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கு. பார்க்கலாம் காய் விடுமா இல்லை கொட்டிடுமா பார்ப்போம். பாருங்கள், மல்பெரி பறிச்சிட்டேன். மிராக்கல் ஃப்ரூட் இருக்குது, ஒன்று பறிச்சிடலாம். ஒன்று பறிச்சிடலாம். அன்னைக்கு 2 பறித்தேன், அதுக்கு முன்னாடி 2 பறித்தேன், இப்போ 1 பறிச்சிருக்கு. காராமணி எல்லாம் இருக்குது. மூக்குத்தி அவரை எவ்வளோ இருக்குதுன்னு இட போட்டு பார்த்துடலாங்களா? வாங்க. ஆம், 120. இதை மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 300 கிராம் பக்கம் இருக்குங்க, 287 இருக்குதுங்க. பார்த்தீங்களா, இந்த 2 தம்பட்டை அவரையும் வச்சிடலாம். தம்பட்டை அவரை 341 இருக்குதுங்க. தக்காளி எல்லாம் வேண்டாம், காய் மட்டும் எடை போட்டுக்கலாம். நம்மளுக்கு இன்னைக்கு 3:45 மேலே
240 கிராம் நம்மளுக்கு வெஜிடபிள் இருக்கு. போதுங்க இன்றைய அறுவடை. தினம் தினம் அறுவடை லிஸ்டில் இந்த மல்பெரி, அப்புறம் தக்காளி, அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹாலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.